ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வாசுகிய பூமிக்காவும் சரி வருணும் வந்து ஒவ்வொரு தடவை மன்னிச்சு விட்டதுனால தான் இப்போ வாசுகி வந்து வேறு லெவலில் மாறி இருக்காங்க. லாஸ்ட் டைமே வந்து வசமாக சிக்கினாங்க பூமிக்காவை கொல்ல முயற்சி. ஸோ அந்த டைமே கேஸை ஸ்ட்ராங் பண்ணி வாசுகியும் மாதவனையும் ஆஃப் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்ன தான் வருணும் சரி பூமிக்காவும் ஒரு நல்ல மனசுக்காரங்களாக இருந்தாலும் கெட்டவங்க திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கப்ப நம்ம ஒதுங்கி போக நமக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கான வழியை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணியிருக்கு. அப்படி இவங்க நினைக்காதனால தான் இவங்க பர்சனல் லைஃப்பையும் பிரித்தாங்க, இவங்கள ஆசையாக இருந்த குழந்தையும் இவங்களை விட்டு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு பூமிக்காவையே கொள்ளணும் அப்படின்ற லெவலுக்கு வாசுகியோட அட்டூழியம் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். இந்த நிலையில் காரணம் காட்டி எப்படியாவது பூமிக்காவை கடத்துறதுக்காக வாசுகி வந்து திட்டம் போட்டாங்க. அதுக்கேற்றாப்பியே பூமிக்கா வந்து வசமாக வாசுகி பக்கம் சிக்கிக்கிட்டாங்க. ஸோ வாசுகி வந்து அடைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் பூமிக்கா மயக்கத்தில் இருந்தனால ஓங்கி பலார்னு அடி விட்டாங்க. அந்த அடி மயக்கத்தை போக்குறதுக்கு இல்லை, பூமிக்கா மேலே இருந்த வெறி அப்படின்றது நல்லாவே தெரியுது. மாதவன் பார்த்தா கட்டி போட்டிருந்த பூமிக்காவை வந்து வாயை திறக்க வச்சு அவளுக்கு வந்து அதாவது பாய்சனை கொடுக்குறாரு. ஸோ வேற வழியே இல்லாத நிலையில் பூமிக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வருண் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வந்தார்னா சும்மா இருப்பாரா? பூமிக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையை பண்ணியிருக்காங்க தெரிஞ்சோன்னா வாசுகியும் சரி அவங்க ஆளுங்களையும் சும்மா துவச்சி தும்சம் பண்ணிடுவாங்க. வாசுகிக்கு ஒரு பிரச்சனை வந்தா டே தம்பி என்னடா என்னையே வா அப்படின்ற லெவலில். ஸோ இதில் தான் இந்த பூமிக்காவும் வரணும் மயங்கி விட்டுடுறாங்க. ஸோ அந்த இந்த தடவை கண்டிப்பாக நடக்கக்கூடாது. வாசுகிக்கும் மாதவனுக்கும் கண்டிப்பாக ஒரு முடிவு கட்டிட்டாங்கன்னா இதுக்கு மேலே இவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்கான வழி இது வருணுக்கு கிடைச்சது. ஸோ கண்டிப்பாக பூமிக்கா மாதிரி யோசிக்காமல் வருண் வந்து இவங்களுக்கு சிறப்பான பதிலடி கொடுப்பாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.